வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு தகவல் பார்த்துருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது கனடாவுக்கு விசிட்டிங் விசாவில் வர்றாக்கள் பேர்க் பெர்மிட் எடுக்கிறது சம்மந்தமாக சில அப்டேட் தந்துருந்தாங்க. அதில் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் தரப்போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு தகவல் தான், இது வந்து உண்மையான தகவல். ஸோ அவரோட லிங்கும் வந்து வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த தகவலை பார்க்கறதுக்கு முதல்ல வந்து தமிழ் மெட்ரோநெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அனைத்து விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட், வீடியோவுக்கு வருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிற்கு விசிட்டிங் விசாவில் வந்து கனடா விமான நிலையங்களில் ஒர்க் பெர்மிட் ஃபார்ம் நிரப்பாதவர்கள் எவராவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 2 கிழமைகள் உள்ளே, அதாவது கனடாவில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் பெர்மிட் ஃபார்ம் நிரப்பாமல் இருந்தீங்கன்னா 2 கிழமைக்குள்ளே உங்களுக்கு கையில் வேலை விசா வந்து எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கட்டணம் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக தான் வந்து ஹெல்ப்பை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அப்டேட் தந்திருக்காங்க. புதிதாக வருபவர்கள் உங்களுக்கு பயண சிரமத்தோடு விமான நிலையத்தில் ஒர்க் பெர்மிட் ஃபார்ம் நிரப்ப சிரமமாக இருந்திருந்தால் வெளியே வந்து எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்காங்க. 2 கிழமையில் வந்து அந்த ஒர்க் பெர்மிட்டு உடனே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எந்த நேரமும் வேலை செய்கிற மாதிரி அவங்க ஒர்க் பெர்மிட் எடுத்தாராங்க, நித்திர கொள்கிற டைமை தவிர என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. கனடாவிற்கு விசிட்டிங் விசாவில் வருவதற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். உதாரணமாக 100 பேருக்கு இலங்கை எம்பசியில் சரியான ஆவணங்களோடு விசிட்டிங் விசா கேட்டால் 85 பேருக்கு கிடைக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இப்போ தற்போதைய நிலையில் இந்த 100 பேரில் 85 விதமானக்களுக்கு கிடைக்குது என்று சொல்லியிருக்காங்க. எமது கண்காணிப்பின்படி பழக உலக சனத்தொகை கொண்ட நாடுகளோடு அரசியல் பணிப்போர் கனடாவோடு உள்ளதால் இந்த முடிவா அல்லது கனேடிய அரசின் இலங்கைக்கான சலுகையா அல்லது 2024 டிசம்பர் முன் கனடாவிற்குள் 10 லட்சம் புதிய வெளிநாட்டவரை வேலைக்காக உள்வாங்கியே ஆக வேண்டும் என்பதனால தெரியவில்லை என்று இந்த விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய ரீசனால் இந்த இதை கொடுத்து கொண்டிருக்காங்க. விசிட்டிங் விசா என்றது தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. நமது 26 வருட கனடா வாழ்வில் இப்படி ஒரு இலகுவான விசா பெறும் காலத்தை அவங்க சந்தித்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒர்க் பெர்மிட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், யூஸ் பண்ணி எடுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்கள்.